காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் என்னை கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை வாசிப்போம். அது அப்போஸ்தலர் நடபடிகள் 17:16-17 வாசிப்போம். அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும் செழிப்புள்ள காலங்களையும் நமக்கு தந்திருக்கிறார். கர்த்தர் செழிப்பான நாட்களை தருவார். ஒரு காலத்தில் கொரியா தேசத்தில் மிகப்பெரிய ஒரு பஞ்சம் வந்துச்சு. அப்போ அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் என்ன செய்தார்கள் என்றால், பச்சை மரத்தை எடுத்து சாப்பிட்டு அந்த மரத்தோட பட்டைகளை எடுத்து வேக வைத்து சாப்பிடக்கூடிய நிலைமை வந்துச்சு. உணவு பஞ்சம், மரணம், அரிசி தானியங்கள் கிடைக்காமல் பசி, அநேக ஜனங்கள் மடித்து போனார்கள். அந்த சூழ்நிலையிலே கர்த்தர் ஒரு ஊழியக்காரனை தேவன் தெரிந்து கொண்டார். பாலியாங் சோ என்று உங்களுக்கு தெரியும். ஒரு ஏழ்மை கோலத்திலே ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது சரியாக 3 நபர்களை வைத்து ஆரம்பித்தார். ஆண்டவரே, இந்த தேசம் கொரியா தேசம் மிக பஞ்சத்திலே போய்கொண்டிருக்குது. பசியினாலே அநேக சாவுகள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அப்பா, இந்த தேசத்தில் தேவன் செழிப்பை உண்டாக்கும்படியாக அன்னைக்கு எளியா ஜெபிக்கும் போது தேசத்திலே மழை உண்டாக்கும்படியாக இந்த பஞ்சமான காலங்களை நீ மாற்றிக்கொடும் என்று சொல்லி அவர் திறப்பினரை ஜெபித்தார். பாலியாங்சோ நடந்தது என்ன காரியம் தெரியுங்களா? 3 பேர் ஆரம்பித்த சபை இன்னைக்கு 10 லட்சம் பேர் அதிகமாக சபையில் இருக்கிறார்கள். 10 லட்சம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சபை என்றால் அது பாலியாங்சோ சபை. எல்லாரும் ஒன்று கூடி என்ன செய்தார்களா? இந்த பஞ்சம், ஆண்டவரே ஒருவேளை எங்களுடைய பாவமாக இருக்கலாம், எங்களுடைய தேசத்தில் மீறுதலாக்கணும் சொல்லி ஒன்று கூடி அநேக ஜெபித்தார்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதலாக மாற்றி கொடுத்தார். சாவு எண்ணிக்கை குறைந்தது, வறுமை குறைந்தது, சபையும் பெருக ஆரம்பித்தது. அவருடைய சபையில் 30 நாட்களில் 24 நாட்கள் முழுகிறவு ஜெபம் நடக்குமாமா. ஞாயிற்றுக்கிழமை 7 ஆராதனை, ஒரு ஆராதனை பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான ஜனங்கள் பங்கேற்பார்கள். ஓப்பன் கிரவுண்டில் தான் அவர் செய்வார்கள். காலையில் 5 மணி அளவில் பார்த்தீங்கன்னா துதி, பிரைஸின் ஒர்ஷிப் ஆராதனை அவர் செய்து கொண்டிருக்கார்கள். ஆலயத்து போகும் வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே மரம் வைத்திருப்பார்கள். மரத்துக்கடியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய ஜப சத்தம் கேட்குமாமா. பஸ்ஸில் பயணம் செய்யும்போது அன்னி பாஸில் பேசிட்டு பாடலை பாடிட்டு ஒரு பரலோக ராஜ்யம் மாறும்படியாக அந்த பாலியாங்சோ செய்தார். இன்னைக்கு கேர்சல் ஃபார்முலா என்று சொல்வார்கள் ஜோனல் பாஸ்டர்கள். இந்த இதெல்லாம் ஏற்படுத்தது பாலியாங்சோ மூலமாக. அவர் சபையை எப்படி உருவாக்கினார் என்றதில் அநேக திருச்சபைகள் அவர் மூலமாக இன்னைக்கு 50,000 கேர்சல்கள் வைத்திருக்கிறார்கள், 50,000 ஜபக்குழுக்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த தேசம் செழிப்பாக மாறினது. அவருடைய ஆராதனை எப்படி நடக்குதுங்களா? ஒரு ஓப்பன் பெரிய கிரவுண்டு, மிகப்பெரிய கிரவுண்டில் ஆராதனை நடக்குமாமா. இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சபை, எழுப்புதல் சபை என்றால் அது பாலியாங்சோ சபை. நம்ம பஞ்சத்தில் இருக்கிறோம், அதே தேவன் தான் நம்மளோடு இருக்கிறார். அந்த தேசத்தினுடைய மக்கள் ஒன்று கூடி ஆண்டவரே இந்த தேசத்தில் பஞ்சம் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒன்று கூடி ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்திலே வறுமைகளை ஆண்டவர் செழிப்பாக மாற்றினார். வறண்ட நிலங்கள்லாம் செழிப்பாக ஆசீர்வாத மலையை தேவன் ஊற்றி பண்ணினார். அந்த தேசம் முழுதும் இன்னைக்கு ஆசீர்வாதத்தில் பெருகியிருக்கிறது. யாக்கோபு ஜெபித்தார், நீர் என்னை ஆசீர்வதிக்க நான் உண்மை விடே என்று சொல்லி விடாப்பிடியாக ஜெபிக்கும் போது சபைகள் ஒன்று கூடி, நான் இந்த சபையை சேர்ந்தவன், நான் அந்த சபையை சேர்ந்தவன், நான் பரலோகத்து போவேன் என்று சொல்லக்கூடிய காரியம் இல்லாமல் ஒரு மனமாக நீங்கள் ஜெபிக்கும் போது இந்த உலகத்தில் இன்னி நான் சொல்லுகிறேன், மூளை செய்யாத முழங்கால் செய்யும். நீங்கள் ஜெபிக்கும் போது பஞ்சம் வராத தேசத்தை தேவன் மாற்றி கொடுக்க முடியும். இந்த 12 சீஷர்களே கர்த்தர் இயேசு கிறிஸ்து தோமாவை இந்தியா தேசத்துக்கு அனுப்பினார். இந்தியா கொடுத்த பாரம் இந்த தேசத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கின்றன. நீங்கள் இந்தியா தேசத்தில் வறுமை மாறணும், வறுமை கோட்டத்தில் இருக்கிற பஞ்சம் மாறணும், கொள்ளை நோய் மாறணும். நீங்கள் ஜெபிக்க காரியங்களை தேவன் மாறுதலாக மாற்றி கொடுப்பார். எலியா ஒரு பாடுள்ள மனுஷனாக இஸ்ரவேல ஜனங்கள் எல்லாமே தன் தெய்வத்தை விட்டு கொண்டு பாகால் தெய்வத்தை பின்பற்றி கொண்டு போனார்கள். அப்பொழுது
நம்மளவுல பாடுள்ள எளியா ஒரு மனுஷன், ஆண்டவரே இந்த ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் பண்ணுகிறார்கள், ஆண்டவரே தன் தேவனை விட்டுட்டு போறாங்க சொல்லி இந்த தேசத்திலே பஞ்சம் வரும்படியாக கருத்தாய் ஜெபிக்கும் போது 3 ஆண்டுகள் மழை வரப்படவில்லை. அதே எளியா போய் ஜெபித்தா 3 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மழை வந்துச்சு. இந்த வானம் பூமியும் இயற்கைகளும் நீங்கள் பார்த்து பேசாது, நீ ஜெபிக்கும் போது அது உங்களுக்கு கட்டளையிடும் என்று வேதம் சொல்கிறது. இன்றைக்கு பார்த்து கொண்டு கர்த்தருடைய தேவ ஜனமே, வனாந்தரமான வாழ்க்கை, வறண்டு போன வாழ்க்கை, நாளைக்கு என்ன செய்வேன் தெரியாத நிலைமையில் இருக்கலாம். கர்த்தர் உன்னுடைய வறட்சிகளை செழிப்பாக மாற்ற முடியும். செழிப்பான நாட்களை கர்த்தர் உனக்கு தருவார். நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் தேசத்தை செழிப்பாக மாற்றி கொடுப்பார். கண்களும் கூடி நம்ம ஜெபிப்போம். அன்பு பரலோக பிதாவே, ஆண்டவர் செழிப்பான நாட்களை நீங்கள் தருவீர்ன்ற விசுவாசத்தோடு நான் கேட்குறப்பா. பார்த்து கொண்ட ஒவ்வொரு மக்களும் அவங்க வாழ்க்கையிலே வனாந்தரமான வாழ்க்கைகளை செழிப்பான ஆசீர்வாத மலையை ஊற்று பண்ண முடிய நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்து நல்ல பிதாவே, ஆமே. நிச்சயமாகவே செழிப்பான நாட்கள் நிச்சயமாக உங்களுக்கு கொடுப்பா. நீங்கள் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. காட் பிளெஸ் யூ.